எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க ப்ரோ என்னால் மெடிடேஷன் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல அதுக்கு எதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் யாரும் எந்த சொல்யூஷனும் கொடுக்கவே தான் சொல்யூஷனே உங்களோட மைண்டை பொறுத்து தான் அது உங்களால் வந்து கன்சிஸ்டன்ஸியாக பண்ண முடியல போது அதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி தான் அர்த்தம் அது மெடிடேஷன்றது கிடையாது நீங்கள் எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களால் தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்னும் போது அப்போ நீங்கள் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்றது மட்டும்தான் அங்கே உண்மையே அப்போது யாராவது வந்து ப்ரோ என்னால் டெய்லி சாப்பிட முடியல ப்ரோ கன்சிஸ்டன்சியாக அதை எடுத்துக்க முடியல ப்ரோ நேற்று சாப்பிட்டேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு எடுத்துக்கிறனால முடியல வேறு வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து வச்சிருக்கீங்க டெய்லியும் அதை நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு மூணு வேலை சாப்பிடக்கூடிய விஷயத்தையே நம்ம ஈஸியாக பண்ணிடுறோம் டெய்லி அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னும் போது பெரிய லெவலில் யோகி மாதிரி கூட உட்கார தேவையில்லை ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த லெவலில் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷனையே நம்ம ஏன் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை அப்போது அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் தடைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் விடக்கூடாது எப்படி விடக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்கள் ஜிம்முக்கோ இல்லை ஏதாவது சிலம்ப சுத்த போகிறீங்க இல்லை ரன்னிங் போகிறீங்க இல்லை ஜாகிங் போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு நாள் தடைப்படும் ஏன்னா ஹியூமன் பாடின்றது ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும் எப்படி கொடுக்கும் ஏதாவது ஜூரம் வரும் இல்லை சளி பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம அந்த இடத்துல கேப்ன்றது விடுவோம் ஸோ ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேப் பண்ணுறதுக்கான காரணம் அந்த ஒரே ஒரு நாள் விட்ட கேப்னால மட்டும்தான் அந்த டோட்டல் கேப்பே இருக்கும் ஏன்னா மைண்டு வந்து ப்ளே பண்ணக்கூடிய அது கேம்மு அப்போ நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏதோ உடல் பிரச்சனை இருக்குது போது நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் அன்றைக்கி மெடேஷன் உட்கார கூட இடத்தில் ஒரு ஆஃப் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு நார்மல் டைமில் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அன்றைக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து எழுந்துட்டிங்க போதும் அவ்வளோதான் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து எந்திரிங்க அதுவே போதும் இதுவே நீங்கள் ஜாகிங் போகிறீங்க இல்லை வாக்கிங் போறீங்க அப்படின்ற ப்ளேஸ் பிளேஸில் போய் ஓட முடியல இல்ல நடக்க முடியல அப்படின்னா அங்கே போய் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உக்காந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருங்க அப்போ அந்த கேப்புன்றது வந்து விடாது அப்போ அதுக்கடுத்த நாள் மைண்ட் என்ன சொல்லும் இதுவே நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா மைண்ட் என்ன சொல்லணும்னா இன்றைக்கும் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போய் சொல்ல ஆரம்பிக்கும் அது போய் சொல்கிறதுக்கான காரணமே நீங்கள் அதை அலோவ் பண்ணது அப்போ நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா அட்லீஸ்ட் அங்கே வந்து போய் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் உங்கள் மைண்ட் அப்படி சொல்லவே சொல்லாது ஏன்னா பிரச்சனை இருக்குது உங்கள் உடம்புல வந்து இன்னைக்கு பிரச்சனை இருக்குது நீ போகாது அப்படின்லாம் சொல்லாது ஏன்னா எப்படியாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அந்த மைண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அது அமைதியாகிடும் அப்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களான்றத பொறுத்து தான் இது வேறுபடுமே அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்கள் பழக்கம் வந்து வழக்கமாக மாறும்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ணீங்க தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை விடவே மாட்டிங்க அப்போ சாப்பிடக்கூடிய விஷயத்தை எப்படி இவ்வளோ நாள் பண்ணி வந்தோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறீங்க தொடர்ந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னும் போது அது நம்ம ஒரு வேலையாவே பாக்குறது கிடையாது எந்த வேலைகள் இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் மூணு வேளை சாப்பிடலனாலும் ரெண்டு வேலையா சாப்பிட்டுக்கிறோம் இல்ல ஒரு வேலையா சாப்பிட்டுக்கிறோம் அப்போ ஏன் இதை பண்ண முடியல அப்படின்னா நீங்க பிரியாரிட்டி கொடுக்கல அப்போ இருபத்தி ஒரு நாள் இல்லை நாற்பத்தி நாள் நீங்க தொடர்ந்து பண்ணும்போது பழக்கம் வழக்கமாக மாறும் பழக்கம் வழக்கமாக மாறும்போது அதுக்கு பெரிய லெவல்ல நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஏதோ அது ஒரு வேலை மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்போ அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது நீங்கள் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை விடுறதுக்கு மனசே வராது ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கான ஆர்வம் இருக்கணும் இப்போது மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கர்ம வினைகள் கழிக்கப்படும் அப்போ அந்த கர்ம வினைகள் கழிக்கப்படக்கூடிய நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணாலும் சரி உங்களால் முழுமையாக அதை பண்ண முடியாது பண்ண விடாது ஏன்னா கர்மம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை பண்ண விடாது அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிட்ட போராடி எப்படியே நீங்கள் அதை வெற்றி பெறணும் எதிர்கொள்ளணும் நீங்கள் அந்த மைண்டை நீங்கள் எதிர்கொண்டு நீங்கள் டெய்லி மெடிடேஷன் உட்காந்து பழக ஆரம்பிக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து செவன் மினிட்ஸ் ஆகுங்க டென் மினிட்ஸ் ஆகுங்க டெய்லியும் டைம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மைண்ட் பழகிடும் ஒரு இருபத்தி நாள் நாற்பத்தெட்டு நாளில் பழகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷனில் உட்காரது ரொம்ப ஈஸி அப்போது இது எல்லாமே என்ன அப்படின்னா மைண்டு கேம் தான் நீங்கள் நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க என்னால் முடியல என்னால் முடியலன்னு சொல்லி நீங்கள் அலோ பண்ணியிருக்கீங்க அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுங்க அது கிட்ட தான் இருக்குது யாருமே அந்த இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது என்ன தான் சொல்யூஷன் கொடுத்தாலும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் இது ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் தான் இருக்குமே தவிர நீங்கள் கடைப்பிடிக்கும் வரை அது உங்களால் முடியவே முடியாது நீங்களே முன் வந்து அந்த விஷயத்தை எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும் டெய்லியும் மெடிடேஷன்றது ஒரு விஷயம் நடக்கும் அதனால தான் இந்த கால் காலையில் எந்திரிக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா தூக்கம் அந்த லெவலில் மேலோங்கி இருக்கும் அந்த டைமில் தான் தூக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மூன்றரைக்கும் நாலு மணிலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படின் எல்லாருமே அந்த டைமில் தான் நல்லா தூக்கம் இருக்கும் அதனால தான் கார் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்று டு நாலு தான் ஜாஸ்தி நடக்கும் என்னென்னா தூக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த டைமில் அப்போ அந்த டைமில் அந்த மைண்ட் ஆஃப் பண்ணி அவன் எந்திரிச்சு அவன் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் அவன் அவன் எப்போ ஜெயிக்கிறானோ அந்த உலகத்தை அவன் ஈஸியாக ஜெயிச்சிருவான்னு சொன்னதுக்கான காரணமே அந்த மைண்டுன்ற அந்த விஷயத்தை ஆஃப் பண்ணி உங்களோட கட்டுப்பாட்டுக்களை நீங்கள் கொண்டு வந்துவிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க ஸோ ஒரு விஷயம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க அந்த மனம்ன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை எந்தெந்த விஷயம்லாம் பண்ணால் நீங்கள் உருப்பட மாட்டீங்களோ அந்த விஷயத்தான் போய் பண்ணக்கூடும் எந்த விஷயம் நீங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கீங்களோ நீங்கள் முன்னேறுறதுக்கு அந்த விஷயத்த பண்ணவே கூடாது நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை உன் மைண்டு சரியில்லை உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி உங்களை அதை பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் அதை எதிர்கொண்டு நீங்கள் தான் அதை பண்ண கற்றுக்கணும் அப்போ இதே தான் மெடிடேஷனும் எப்போல்லாம் அது போய் சொல்லுதோ அந்த மைண்டை நீங்கள் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நீங்கள் உட்கார கற்றுக்கணும் உட்கார கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் மெடிடேஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும் பழக்கம் பண்ணுங்கள் பழக்கம் பண்ணிங்கன்னா எல்லாமே வழக்கமாக மாறிவிடும் புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்